இந்த நகரத்துல காக்காய்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆம் மகாராஜா, காக்காய்கள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அதோட அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப கூச்சல் போடுது. இந்த நகரத்துல மொத்தம் எத்தனை காக்காய்கள் இருக்குன்னு எண்ணி சொல்றது முடியாத காரியம் இல்லையா மகாராஜா? முடியாதது எதுவுமே இல்லை. பீர்பால், உங்க வாதத்தை ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கங்க, உங்களால எண்ணி சொல்ல முடியுமா இங்க எவ்வளவு காக்காய்கள் இருக்குன்னு? முடியும் மகாராஜா, கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, நான் உங்க கேள்விக்கு நிச்சயம் பதில் சொல்றேன். சரி பீர்பால், உங்க பதிலுக்காக நான் ஆவலா காத்துட்டு இருப்பேன். நான் பீர்பால் அவர்களை பார்க்க முடியுமா? ஐயா, உங்களை தொந்தரவு செய்யறதுக்காக மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ஐயா, என்னோட பேர் நேக்கிராமன். நான் ஒரு ஏழை விவசாயி. உங்க உதவி இல்லைன்னா நான் மோசம் போயிடுவேன். கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நான் என்னோட வயசான காலத்துல பயன்படுறதுக்காக வருஷா வருஷம் ஒரு மண்பாண்டத்துல பணத்தை சேர்த்து அதை என் வீட்டு பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே மறைச்சு வைக்கிறேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் தீர்த்த யாத்திரை போகிறதுன்னு முடிவு செஞ்சேன். நான் இல்லாத போது நான் சேர்த்து வச்ச பணத்தை என் நண்பன் கிஷோரிலால் கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சேன். கிஷோரிலால் பெரிய பணக்காரன், ஆனா என்னோட பழைய நண்பன். இதை நினைச்சுக்கிட்டு நான் அவன் வீட்டுக்கு போனேன். நண்பா, எப்படி இருக்க? நான் தீர்த்த யாத்திரை போகலாம்னு இருக்கேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். இது ரொம்ப நல்ல விஷயம், நீ போகும்போது எனக்கு சேர்த்து வேண்டிக்க. கண்டிப்பா வேண்டிக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என் வாழ்நாள் பூரா சேர்த்த பணத்தை நீ தான் பார்த்துக்கணும். தாராளமா பார்த்துக்கிறேன். நீ யாத்திரையை முடிச்சிட்டு வந்ததும் உன்னோட பணத்தை வாங்கிக்க. நன்றி கிஷோரிலால், நீ ஒரு நல்ல நண்பன். அப்ப நான் யாத்திரைக்கு கிளம்புறேன். நான் அடுத்த நாளே பனாரத்துக்கு கிளம்பினேன். என்னோட யாத்திரையை முடிச்சுக்கிட்டேன். முந்தா நாள் ராத்திரி யாத்திரையை முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்தேன். மறுநாளே போய் கிஷோரிலால் கிட்ட என் பணத்தை வாங்கிக்கிட்டு வரணும்னு நினைச்சேன். வணக்கம் நண்பா, எப்படி இருக்க? நேத்து ராத்திரி தான் பனாரஸ்ல இருந்து வந்தேன். உனக்காக கடவுள் பிரசாதமும் கொண்டு வந்திருக்கேன். சரி, ரொம்ப நன்றி. நீ தான் பார்க்குறிய, நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன். அது நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்த என்னோட பணத்தை வாங்கிட்டு போகலாம்னு தான் இங்கே வந்தேன். பணமா? என்ன பணம்? உனக்கு என்ன பைத்தியமா? அப்படி சொல்லாத நண்பா, நான் ஒரு ஏழை விவசாயி. அதை நான் வாழ்நாள் பூரா சம்பாதிச்ச பணம், அதை திருப்பி கொடுத்துடு. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? எங்கிட்ட என்ன பணமே இல்லையா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறதுக்கு? நான் உங்ககிட்ட இருந்து பணம் எதுவும் வாங்கல. மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடு, மறுபடியும் திரும்பி வராத, புரியுதா? போ. நான் ராத்திரி பூரா கண்முழிச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என் பணத்தை எப்படி வாங்குறதுன்னு. அப்பதான் எனக்கு உங்க நினைவு வந்துச்சு. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பெரிய அறிவாளி, நீங்க தான் என்னோட பணத்தை வாங்கி தர முடியும். சரி, ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க கிஷோர் கிட்ட பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல ஐயா,
நான் அவங்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது என்னையும் அவனையும் தவிர யாருமே இல்லையே. சரி, நீங்க பயப்படாதீங்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா உங்க பணம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். நாளைக்கே நீங்களும் கிஷோர் இல்லாலும் அக்பர் மன்னரோட தர்பாருக்கு வாங்க. நன்றி, நன்றி ஐயா. மகாராஜா, ஒரு ஆள் உங்ககிட்ட நியாயம் கேட்கிறாரு. அவர் நேற்று ஒரு பிரச்சனையோட என் வீட்டுக்கு வந்தாரு. நீங்க அனுமதி கொடுத்தா அவரை இந்த தர்பாருக்கு வர சொல்றேன். தாராளமா வர சொல்லுங்க. நேக்கிராமனி கிஷோரிலாலையும் வர சொல்லுங்க. கிஷோரிலாலும் நேக்கிராமனும் வரலாம். வணக்கம் மகாராஜா. சொல்லுங்க, உங்கள யாருக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா, என் பேரு நேக்கிராமன். நான் ஒரு ஏழை விவசாயி. நான் தீர்த்த யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் வாழ்நாள் பூரா சேர்த்த பணத்தை பத்திரமா வச்சுக்க கிஷோரிலால் கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா இப்போ அவன் என் பணத்தை திருப்பி தரமாட்டேங்கிறான். இவர் சொல்றது உண்மைதானா? இது பொய் மகாராஜா. நான் இவன் கூட நல்ல விதமா பேசி பழகினது பெரிய தப்பா போயிடுச்சு. இப்ப இவன் என்ன தன்னோட நண்பன்னு சொன்னான். ஆனா கண்டபடி கற்பனை கதை சொல்லி எங்கிட்ட இருந்து பணத்தை கறக்க பாக்கறான். என்னோட பேரையும் கெடுக்க பாக்கறான். நான் பெரிய பணக்காரன், இவன் கூட எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? பீர்பால், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? மகாராஜா, நேக்கிராமன் தன்னோட புகாரை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சாட்சியை இங்க கொண்டு வந்தாகணும். ஆனா மகாராஜா, அங்க யாருமே இல்லையே. யாராவது இருப்பாங்க, ஏதாவது இருந்திருக்கும். கிஷோரிலால் கிட்ட நீங்க பணம் கொடுத்த போது அங்க போய் ஏதாவது மரம், செடி இல்ல கொடிகள் ஏதாவது சாட்சியா கொண்டு வாங்க. இனிமே தனியா இங்க வராதீங்க. சொல்றது புரியுதா? ஆனா அங்க யாருமே. போதும், உங்களுக்கு காது கேட்கலையா? போங்க. போய் யாராவது இல்ல ஏதாவது உங்களுக்கு சாட்சி சொல்ல விரும்பினா அவங்களை இந்த தர்பாருக்கு கொண்டு வாங்க. போங்க. உத்தரவு மகாராஜா. பீர்பால், அந்த காக்காய்கள் எண்ணிக்கை என்னாச்சு? தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? மகாராஜா, என்னோட எண்ணிக்கைப்படி இங்க மொத்தம் 10,591 காக்காய்கள் இருக்கு. என்ன? நிச்சயமா தெரியுமா? ஒருவேளை எண்ணிக்கை தவறா இருந்தா அது எப்படி உறுதியா சொல்றீங்க? மகாராஜா, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தாராளமா எண்ணி பாருங்க. அது என்னோட எண்ணிக்கையை விட அதிகமாவோ குறைவாவோ இருந்து அதுக்கு காரணம் பக்கத்து நகரத்துக்கு இந்த நகரத்துல இருந்து சில காக்காய்கள் போயிருக்கணும், இல்ல இந்த நகரத்துக்கு பக்கத்து நகரத்துல இருந்து காக்காய்கள் வந்திருக்கணும். சபாஷ் பீர்பால், சபாஷ். சாதுரியமா பதில் சொல்லிருக்கீங்க. சபாஷ் பீர்பால், சபாஷ். நன்றி மகாராஜா. மகாராஜா, நேக்கிராமன் ஏன் இவ்வளவு லேட் ஆகுறான் மகாராஜா? அவனுக்கு அங்க என்ன பிரச்சனை வந்திருக்கும்? அது வந்து மகாராஜா, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற அரச மரத்தை இங்க தர்பாருக்கு கொண்டு வர சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். மகாராஜா, இந்த ஆள் தான் திருடன், நயவஞ்சகன். இவனுக்கு தண்டனை கொடுங்க. இவனுக்கு எப்படி நேக்கிராமன் அரச மரத்தை இங்க கொண்டு வருவான்னு தெரியும்? அப்படின்னா இவன் அங்குதான் நேக்கிராமன் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கணும். கிஷோரிலால் உனக்கு வெக்கமால்ல, ஒரு ஏழை விவசாயி உன்ன நண்பன் நினைச்சிருக்கான், அவனை போய் ஏமாத்திருக்கியே. காவலாளிகளே, இவனை கைது செய்ய. நேக்கிராம், நீ கவலைப்படாத, உனக்கும் பணம் திரும்ப கிடைச்சிரும். பீர்பால், எனக்கு அப்பவே தெரியும் நீங்க நேக்கிராம் கிட்ட மரம், செடி, பறவைன்னு எதையாவது சாட்சியா கொண்டு வான்னு சொல்லும் போதே தெரியும். ரொம்ப சாமர்த்தியமா நீங்க அந்த ஏமாத்துக்காரங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சீங்க. நன்றி மகாராஜா. மாமன்னர் அக்பர் வாழ்க! அறிவாளி பீர்பால் வாழ்க!